எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB பிசி எக்ஸாம் ஓவரால் கட் ஆஃப் மார்க், பிஎஸ்டிஎம் வெர்சஸ் நான் பிஎஸ்டிஎம். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்குறீங்க, பிஎஸ்டிஎம் நான் வந்து இந்த மார்க் வச்சுருக்கேன், நான் பிஎஸ்டிஎமுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் வந்து இதுக்கு வந்து பிஎஸ்டிஎமுக்கு வந்து மார்க் தருவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களே. ஸோ அதை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவான விளக்கம் வந்துடும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கட் ஆஃப் இருக்கவங்க யாரும் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்து மெடிக்கலுக்கும் ட்ரைனிங் வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம், அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கலாம் நண்பா. ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 95% கண்டிப்பாக வரும், யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் நல்லா ஸ்கோர் வச்சுக்கிட்டு நண்பா எனக்கு நான் வந்து 73 74 வச்சுருக்கேன், வருமா வராதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காதீங்க, திரும்ப திரும்ப கேட்காதீங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், கட் ஆஃபை பொறுத்தளவு 73 கண்டிப்பாக வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். 73 மறுபடியும் வந்து வருமானு கேட்காதீங்க, 73 கண்டிப்பாக வேலை கிடைக்கும், 72 சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எஸ்சிஏ எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன். யாரும் அவங்க நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எஸ்டிக்கெலாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும், 3 மார்க்கு அல்ல 4 மார்க் கூட டிஃப்ரென்ஸ் வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் மினிமம் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு, 69 இருந்துச்சு. ஆனால் எஸ்சிஏக்கெலாம் பார்த்தீங்கன்னா 64, எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக தான் வந்துச்சு. புரியுதா நண்பா, ஒரு 4 மார்க் 5 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் எஸ்சிஏ எஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்பிக்கு 73 நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கேன்னா இதிலிருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா. 70 71 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வந்து பிசிஎம்க்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 65 அல்லது 66 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. திரும்ப திரும்ப யாரும் கட் ஆஃப் வந்து மறுபடியும் நம்ம சொன்னதே வந்து கேட்டுட்ருக்காதீங்க. நிறைய பேர் ரீசெண்டாக பெண்கள் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னே தெரியல, எல்லோரும் வெல் சேஃபான மார்க் 61 வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறீங்க. எந்த சேனலை பார்த்தீங்கன்னு எனக்கு வந்து தெரியல, ஒரு சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க 61 மேலே வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பயப்படவே பயப்படாதீங்க, அதெல்லாம் சுத்தமாக ஃபேக்கு, நான் உண்மையாக சொல்கிறேன். பெண்களை பொறுத்தளவு 57 அல்லது 58 தான் கட் ஆஃப் கண்டிப்பாக வரும், 57 கட் ஆஃப் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரும் பெண்கள் யாரும் பயப்படவே பயப்படாதீங்க. ஏன் எல்லோரும் வெல் சேஃபான ஸ்கோர் வச்சுக்கிட்டு மறுபடியும் பெண்கள் வந்து எந்த சேனலில் பார்த்தீங்கன்னு தெரியல, மற்றபடி எல்லாருமே பார்த்து குழப்பமடைய வேண்டாம். நம்ம வந்து நிறையா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோன்னு தெரியும். லாஸ்ட் அந்த எஸ்ஏ எக்ஸாம் கட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம், 2019 நடந்த ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோன்றதை போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்த கட் ஆஃப் வந்து நம்ம நியரஸ்ட்டாக கொடுத்துருக்கோமா, நம்ம வந்து சொல்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு புரியும். மற்றவங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து பேசிக்காக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் பார்த்து யாரும் குழப்பமடைய வேண்டாம், ஓகேங்களா. டிஎஸ்பிக்கு மினிமம் கட் ஆஃபை பொறுத்தளவு 73 நண்பா. ஸோ 72 சான்சஸ் இருக்குது, என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 72 பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் நண்பா எனக்கு வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க, அதுக்காக சொல்கிறேன். 72 சான்சஸ் இருக்குது, 73 கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பிஎஸ்டிஎம் வெர்சஸ் நான் பிஎஸ்டிஎம் அதை பற்றி பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்க்கு ஒரு மார்க் தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மார்க் தரமாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, நான் பிஎஸ்டிஎம்க்கு மார்க் இல்லை அப்படிலாம் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், ப்ரிஃபரன்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிடைக்கும். இப்போ வந்து வேகன்சி வந்து ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோம், பிசி கம்யூனிட்டியை எடுத்துக்குவோம், இப்போ ஃபில் பண்ணிகிட்டே வராங்க 26 புள்ளி, பிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 26.5 அந்த பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 26.5 இப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. அந்த 11700 வேகன்சிலேருந்து இந்த 26.5 வேகன்சி வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு மார்க் வரும், அதாவது இப்போ 73 வருதுன்னு வச்சுக்கோம், கட் ஆஃப் வந்து டிஎஸ்பிக்கு வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க, 73 வரையும் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி தான் இருக்குது அந்த கம்யூனிட்டியில், வந்து ஒரு 5 வேகன்சி அல்லது 10 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ வந்து அடுத்து வந்து எந்த மார்க்கு கொடுப்பாங்க, 72.5 கொடுப்பாங்க, 72.5 ஆனால் 100 பேர் இருக்காங்க, புரியுதா நண்பா. இருக்கிற வேகன்சி எவ்வளோ, 10 வேகன்சி, ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. இதில் யாருக்கு வேலை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்ப்பாங்க, இதில் ஏஜ் யாருக்கு அதிகம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஏஜ் அடிப்படையில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக முன்னாடியே கிடைக்கும், இல்லை பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ இது புரியுதா நண்பா, ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவு இப்படி தான். அந்த ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது இந்த லாஸ்ட் வேல்யூவில் மட்டும் நீங்கள் வந்து சிக்கிடக்கூடாது. அந்த நான் சொல்கிறது வந்து அந்த பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் சொல்கிறேன். இதுவே நண்பா நான் வந்து நான் பிஎஸ்டிஎம் தான், நான் வந்து 76 வச்சுருக்கேன், எனக்கு எது எந்த ப்ராப்ளமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த பார்டர் மார்க்கில் மட்டும் சிக்கினீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் வெர்சஸ் நான் பிஎஸ்டிஎமுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்,
மற்றபடி உங்களுக்கு நான் வெல் சேஃபான ஸ்கோர் அதாவது 73க்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அந்த பார்டர் மார்க்கில் மட்டும் வந்தீங்கன்னா அந்த முன்னுரிமை கொடுக்கும்போது வந்து பிஎஸ்டிஎம் இருந்தேன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஏஜ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்காம போயிடும். லாஸ்ட் டைம் கொடுத்த கட் ஆஃப் என்ன டிஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா 69 கொடுத்தாங்க. 69 இருந்தால் நிறையா பேத்துக்கு வேலை கிடைக்கல, நிறைய பேர் வந்து குழப்பமாயிட்டாங்க. ஏன்னா 69 எடுத்து அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு, 69 எடுத்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ்லாம் கூட போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது அந்த ஒரே மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்க. 69 பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்க. ஆனால் வேகன்சி ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது இருக்கிற வேகன்சி எவ்வளோ, ஒரு 150 வேகன்சி தான் இருக்குது. அந்த 69 இருக்க எல்லாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இருக்கிற வேகன்சி என்ன, 150 வேகன்சி தான். ஸோ வேகன்சி அதுக்குன்னு அதிகப்படுத்தி எல்லாருக்குமே கொடுக்க முடியுமா? 69 இருக்க எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் 150 வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க, மீதி இருக்க 150 பேருக்கு வேலை கிடைக்காது. புரியுதா நண்பா? இதுதான் வந்து லாஜிக் பாயிண்ட்டு. பிஎஸ்டிஎம் வெர்சஸ் நான் பிஎஸ்டிஎம்க்கு இந்த இதுதான் வந்து வரும். அதாவது முன்னுரிமை கொடுப்பாங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னொரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது வந்து 10th லெவல் எக்ஸாம். 10th லெவல் எக்ஸாம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10th வந்து தமிழ் வழியில் படிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. வச்சுக்கலாம் ஒரு 95% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க நண்பா. ஸோ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுவே வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் எடுத்துக்கும். எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாம், அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிகிரி லெவல் வரையும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அது புரியுதா நண்பா? ஸோ இப்போ வந்து எஸ்ஐ எக்ஸாம் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வந்து 20% நீங்கள் உள்ளே எடுக்கணும், நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட்டில் போய் 20% எடுக்கிறது மூலிமா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, அங்கே யாருக்கு 20% கொடுப்பீங்க அப்படின்றத ஒரு வந்து கேள்வி எழுப்புனாங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்லேயே அந்த 20% வந்து 1:5 இல்லை ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்களா இல்லையா, அந்த 20% அப்போயே எடுப்பாங்க. அதனால் பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கு ஒரு வெல் எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப் தான். உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ தமிழ் வழி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ டிகிரி போடுறவங்க போட்டுங்க, தமிழ் வழியில் டிகிரி போடுறவங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா 12th வரையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க, ஆனால் டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பீங்க. அதனால் கரஸில் வந்து ஒரு டிகிரி போட்டுக்கோங்க, அது பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும் நண்பா. ஓவரால் மார்க் கட் ஆஃபை பொறுத்தளவு நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வரும் நண்பா. ஸோ அதை வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பெண்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நான் வந்து அவங்க சொல்கிறத பார்த்தேன், இவங்க சொல்கிறத பார்த்தேன், பயப்படவே பயப்படாதீங்க. 57 தான் பெண்களுக்கு வந்து கட் ஆஃபாக வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, யாரும் பயப்படாதீங்க சரிங்களா. அதே போல் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் வரும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரீசெண்டாக, வந்து ஃபயருக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக கேட்டிருந்தீங்க. நண்பா கட் ஆஃபை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஃபயருக்கு என்ன கட் ஆஃப்னு வரும்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு வரக்கூடிய கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஃபயர் கட் ஆஃபாக வரும். இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மாற்றி புரிஞ்சிக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டிஎஸ்பி 72-73 சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு அது வந்து ஃபயர் கட் ஆஃபாக வரும். ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும் நண்பா. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் வந்துச்சு, ஒரு 9 மார்க்கோ 10 மார்க்கோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதே போல் தான் ஸ்போர்ட்ஸுக்கு பொறுத்தளவு 72-73 வந்து கட் ஆஃப் மார்க்காக வரும். நான் சொல்ல வர விஷயம் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.